இந்திய சினிமாவோட பூகோள அடையாளங்களில் முக்கியமானது சேலம் ஏற்காடு மலையடிவாரத்தில் இருக்கிற டிஆர் சுந்தரம் அவர்களோட மாடர்ன் தியேட்டர்ஸ். 1930களிலிருந்து 82 வரைக்கும் எத்தனையோ சூப்பர் ஹிட் படங்களை தயாரித்த திராவிட கலைஞர்களை அறிமுகப்படுத்தின ஸ்டுடியோவாக திகழ்ந்துச்சு டிஆர் சுந்தரம் அவர்களோட மாடர்ன் தியேட்டர்ஸ். அந்த மாடர்ன் தியேட்டர்ஸில் மாடர்ன் தியேட்டர்ஸ் முன்னாடி ஒரு முகப்பு வந்து ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த இடத்துல வந்து கலைஞர் செலவு வைக்கிறதுக்காக திமுக சைட்லேருந்து ஆளுங்கட்சி சைட்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி டிஆர் சுந்தரத்தோட பேரன் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அதை வந்து அமைச்சர் ஏவாவேலு மறுத்திருக்காரு. நாங்கள் எந்த இடத்தையும் கேட்கல, யாருக்கும் நெருக்கடி கொடுக்கலன்னு. இப்போ விஷயம் அது இல்லை, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவங்களுக்கும் மாடர்ன் தியேட்டர்ஸ் டிஆர் சுந்தரம் அவங்களுக்கும் இடையில் இருந்த சில விஷயங்களை பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். பின்னால் தமிழக முதலமைச்சர்களாக வந்த கலைஞர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், விஎன் ஜானகி அம்மையார் இவங்கள்லாம் வந்து சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் படங்களில் டிஆர் சுந்தரம் தயாரிப்பில் நடிச்சிருக்காங்க. ஆந்திராவில் முதலமைச்சராக இருந்த ராமராவ் கூட 50களில் மாடர்ன் தியேட்டர்ஸில் நடிச்சிருக்காரு. மாடர்ன் தியேட்டர்ஸில் எம்ஜிஆர் நடித்தது 3 படங்கள் தான். அது வந்து 1950 வந்த மந்திரி குமாரி, 51 வந்த சர்வாதிகாரி, 55 வந்த அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த 3 வந்து சூப்பர் ஹிட் படங்கள், மாடர்ன் தியேட்டர்ஸுக்கு சூப்பர் ஹிட் படங்கள். அதுவும் வந்து தென்னிந்தியாவோட முதல் கலர் படம் அலிபாபாவும் 40 திருடர்களும். எம்ஜிஆருக்கும் இந்த படங்கள் வந்து மிகப்பெரிய திருப்புமுனையை உண்டாக்குச்சு. சர்வாதிகாரி படத்துக்கு முதல்ல வீரவாளன் தான் வந்து பேர் வச்சுருந்தாங்க. டிஆர் சுந்தரம் தன்னோட மேனேஜர் வேணுவை பார்த்து, நீ என்ன சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்துக்காக திட்டும்போது, அதை கேட்டுக்கிட்டு இருந்த எம்ஜிஆர் வந்து இந்த படத்துக்கு சர்வாதிகாரின்னு வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே, டிஆர் சுந்தரம் அப்படியா ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 சர்வாதிகாரின்னு சொல்லி பார்த்துருக்காரு. அவருக்கும் பிடிச்சிக்கிச்சு. அதனால தான் அந்த வீரவாளன்ற டைட்டில் மாற்றிட்டு சர்வாதிகாரின்னு வச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் டிஆர் சுந்தரத்தோட அபிமானத்தை பெற்றவர் வந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர். அலிபாபாவும் 40 திருடர்கள் படம் என்ன மாதிரியான ஹிட்டு அப்படிங்கிறது வந்து உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கும் அது வந்து ஹிட் பட வரிசையில் தான் இருக்குது. இப்போ போட்டாலும் பயங்கர சூப்பர் ஹிட்டாக ஓடும். ஆனால் இப்படிப்பட்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் பல சாதனைகளை படைத்த மலையாளத்தில் முதல் படம் தயாரித்தது, முதல் வண்ணப்படம் தயாரித்தது, தமிழில் வண்ணப்படம் தயாரித்தது, பல விருதுகள் வாங்கினது, இப்படி பல விஷயங்கள் பண்ண மாடர்ன் தியேட்டர்ஸ் கூட ஏன் வந்து எம்ஜிஆர் அதிகமாக பயணப்படலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலிபாபாவும் 40 திருடர்களும் படப்பிடிப்பு கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி ஒரு சாங்கில் கொஞ்சம் சீன்ஸும் ஒரு கத்தி சண்டை காட்சியும் எடுக்கணும். எம்ஜிஆர் வந்து வேறு படங்களில் பிஸியாக இருந்ததுனால சென்னையில் இருக்கார். அப்போ குறிப்பிட்ட நாளில் ஷூட்டிங் போக முடியலை. 2 கழித்து அங்கே போகிறாரு. அப்போ அங்கே ஷூட்டிங்க்கான எந்த ஏற்பாடும் நடக்கலை. உடனே ஆஃபீஸுக்கு போகிறாரு. போனோடனே டிஆர் சுந்தரத்தை பார்க்குறாரு. பார்த்தோன்னே, என்ன ராமச்சந்திரன் அப்படின்னு, இந்த மாதிரி ஷூட்டிங் பேலன்ஸு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல, அவர் வந்து அதை வந்து நாங்கள் வந்து ஒரு டூப் வச்சு எடுத்துட்டோம், படமெல்லாம் முடிஞ்சு வேணா படத்தை போட்டு காமிக்கிறேன், இப்போ பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறார். எம்ஜிஆரும் அந்த படத்தை போடவும் பார்க்குறாரு. எந்த இடத்துல யார் டூப்புன்னே தெரியாத அளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த டூப்பாக நடித்தவர் மாடர்ன் தியேட்டர்ஸ்லே நிரந்தர துணை நடிகராக இருந்த கரடிமுத்து அப்படிங்கிறவர். அந்த எம்ஜிஆர் மாதிரியே அந்த கிராப் கேர் ஸ்டைலெலாம் வச்சுட்டு அப்படியே கத்திச்சுனா கொஞ்சம் அப்படியே மேட்சிங் சீன்ஸுனால அதை வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணிட்டாங்க. இது வந்து அது கரெக்டாக ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலைனாலும்
எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப ஒரு மன வருத்தம் ஆயிடுச்சு. என்னடா அப்படி பண்ணிட்டாங்க, நம்மகிட்ட சொல்லிட்டாவது செஞ்சுருக்கலாம், இல்லை இப்படி இந்த மாதிரி அவசரமாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம அங்கே சென்னை படப்பிடிப்பாவது விட்டுட்டு நம்ம இங்கே வந்திருக்கலாம், இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவர் டிஆர் சுந்தரத்து மேலே அவருக்கு வந்து ஒரு கோபம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாடர்ன் தியேட்டர்ஸில் தொடர்ந்து வந்து நடிக்கலை எம்ஜிஆர். இதுதான் ரீசன். ஆனால் அந்த மன வருத்தம் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தாலும் கூட மாடர்ன் தியேட்டர்ஸை வந்து அவர் வந்து மதிக்க தவறுனதே கிடையாது. அவர் டிஆர் சுந்தரம் வந்து இறந்த பின்னாடி அவரோட பையன் ராமசுந்தரம் வந்து நிறையா படங்கள் எடுத்தார். அப்போ என்ன தான் அவர் அவருக்கு வந்து மன வருத்தம் மாடர்ன் தியேட்டர்ஸ் மேலே இருந்தாலும், ஒரு முதலமைச்சராக இருந்தப்போ எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருந்தப்போ ராமசுந்தரத்துக்கு வந்து கலைமாமணி விருது கொடுத்து அவங்களோட உழைப்பை, அவங்க அப்பாவோட உழைப்பெல்லாம் கௌரவப்படுத்துகிற மாதிரி பதக்கமும் பட்டயமும் அப்போ வந்து கொடுத்து கௌரவிச்சார். வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும், திறமையானவங்களை ஒரு துறையோட வளர்ச்சிக்கு காரணமானவங்களை மதிக்கணுங்கிறதுல தலைவர் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தார், மதித்தார். என் சட்டத்தின் சட்டமாக உடன்பெறப்பட்டது.